ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मजे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनिडुमदिल्पुडेसूडयुक्तियन्नुम् அணிநகரத்துலகனைக்கும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் போன்றி பெண் முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் கனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கோலோ கண்குளிரக்கானு நாளி ஆழ்வார்களுடைய அற்புதமான அருளிச்செயல் அமுதங்களிலே ஒவ்வொரு துளியாக தேன் துளியாக தேன் அமுதமாக இன்று ஒரு ஈரச்சொல் என்ற நிலையிலே ஒவ்வொரு பதச்சோராக அனுபவித்து வருகிறோம். இன்று விம்மி அழுதான் விம்மி அழுதான் என்ற ஒரு அழகான சொல்லை பார்க்க இருக்கிறோம். பெரிய திருமொழி 6:10 திருமொழியிலே திருமங்கை மன்னன் திருநறையூர் பாசுரத்திலே தொடர்கிறார். அதில் இடையிலே வருவது விம்மி அழுதான் எம்பெருமான் இறைவன் அழுதான் என்று சொல்லவில்லை, விம்மி அழுதான் என்று சொல்லுவது. எம்பெருமானுக்கு சோகம் உண்டா? ஸ்ரீமத் ராமாயணத்திலே தசநேகு மனுஷியானாம் பிரசம்பவதி துக்ககரா என்று ஒரு வார்த்தையை பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். ராமபிரான் தன் எதிரே வருபவர்களையும் தனது அன்பர்களையும் நன்றாக இருக்கிறாயா, உறவினர்கள் எல்லோரும் நலமாக இருக்கிறார்களா என்றெல்லாம் விசாரிப்பானாம். அதனாலே ராமன் மேலே எல்லோருக்கும் ஒரு அன்பு, எல்லோரிடத்திலும் ராமனுக்கு அன்பு. அதனால்தான் கற்பா ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ என்று பேசினார்கள். அப்படிப்பட்ட ராமபிரான் யாராவது ஒரு துன்பப்படும் நபரை துன்பப்படுபவரை கண்டுவிட்டால் அவர் துன்பப்படுகிறேன் என்று சொன்னாலோ தனது துன்பத்தை விட அவரது துன்பத்தை பெரிதாக நினைப்பாராம். அறிவினால் ஆகுவது உண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாற்றை. இங்கே திருநறையூர் பாசுரத்தை அனுபவித்து வரும் நமக்கு கலியனுடைய ஒலி மாலையாக இந்த ஆளும் பணி என்ற ஒரு அற்புதமான பதிகம் கிடைக்கிறது. ஆளும் பணியும் அடியேனை கொண்டான் இந்த நிகாசரரை தோளும் தலையும் துணி வைர சுருளில் சிறைவாய் சரம் துறந்தான் வேளும் சேயும் அணையாரும் ஏக்கணாரும் பயிர் வீடி நாளும் விழவில் ஒலியோவா நடையோர் நின்ற நம்பியே ஆளும் பணியும் அடியேனை கொண்டான் வேண்டியவர்களுக்கு எம்பெருமான் தன்னுடைய திருவடியிலே கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அவனுக்கு உரிய சேஷத்துவத்தை அந்த சேஷத்துவத்தின் பயனான கைங்கரியத்தை குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது என்று சொன்னாலவா கொடுப்பானாம். அதற்கு எதிரடியாக உள்ள மமக்கார அகங்காரங்கள் உள்ள அசுரர்களை அழிப்பானாம். அப்படிப்பட்ட எம்பெருமான் திருநறையூரிலே நின்றிருக்கிறான் என்று தொடங்குகிறார். இதிலே விம்மியழுதான் என்பது எங்கே வருகிறது என்றால் 4 பாசுரத்திலே ஒளியா வெண்ணை உண்டான் என்று உரலோடு ஆட்சி உன் கயிற்றால் விழியாவாக்க வாய்ப்புண்டு விம்மியழுதான் மின்மலர் மேல்
விழியாவார்க்கவப்புண்டு விம்மியழுதான் மின்மலர் மேல் களியா வண்டு கள்ளுன்ன காமர் தென்றல் தளர்பூற்ற கழிவாய் முல்லை முருவளிக்கும் நரையூர் நின்ற நம்பியே ஒளியா வெண்ணை உண்டான் என்று உரலோடு ஆட்சி உன் கயிற்ற ஒளிந்து ஒளிந்து இருக்கிறாராம் யசோதை பிராட்டியார். அப்படி மறைந்து நின்று பார்த்து கொண்டிருக்கிற அந்த யசோதை மறைந்து மறைந்து வந்த கண்ணனை கண்டுகொண்டாள். ஒளியா வெண்ணை உண்டான் என்று உரலோடு ஆட்சி உன் கயிற்ற ஒரே கையில் எடுத்தாலாம் வெண்ணை உண்டான் என்று எல்லோருக்கும் அறிவிக்கிறாளாம். கோபம் கொள்ளுகிறாளாம். விழிய ஆர்க்கா புண்டு அழுதான் எம்பெருமான் கட்டுப்படுகிறான். கட்டுப்பட்டவன் போல் நடிக்கிறான். பெண்ணை உண்டவன் மண்ணை உண்டவன் பெண்ணை உண்டவன் வெண்ணையும் உண்டிருக்கிறான். அன்னையை பார்க்கிறான். கண்களிலே ஜலம் ததும்புகிறது. நீரார் மலர்கண்ணாக விளங்குகிறது. நீலார் மலர் கமலமாக விளங்குகிறது. அஞ்சி நோக்குகிறான். தலையை கவிழ்ந்து கொள்கிறான். உடலை நெளிக்கிறான். வேடிக்கை காட்டுகிறான். விழியார் கவாப்புண்டு விம்மி அழுதான் விம்மி விம்மி அழ ஆரம்பிப்பான் எம்பெருமானான். அழுவார் பெருமான் கண்ணனை அளவைத்து விட்டு அவர் காட்டும் அற்புதமான இயற்கை காட்சியை பாருங்களேன். மென்மலர் மேல் களியா வண்டு கல்லுண்ண காமர் தென்றல் அல் பூற்ற நடிவாய் முல்லை முழுவடிக்கும் நரையூர் நின்ற நம்பியே விம்மி அழுதான் நரையூர் நம்பி என்று சொல்லிவிட்டு அதே நேரத்திலே திருநறையூரிலே ஒரு காட்சியை காட்டுகிறார் கரியல். மென்மலர் மேல் களியா வண்டு கல்லுண்ண அங்கே மலர்கள் மலர்ந்திருக்கிறார். மாலை வேளை வண்டுகள்லாம் வந்து இருக்கின்றன. அழகாக வண்டு வருகின்றது. மலரில் அமர்கின்றது. உண்டு கழிக்கின்றது. அந்த கல்லை மலருக்கு நோகாமல் யாருக்கும் தெரியாமல் அங்கே ஒரு கள்ளத்தனம் நடக்கிறது. உடனே மென்மையாக வீசக்கூடிய தென்றல் காற்று தென்னிடல் காணமர் தென்னிடல் அலர்த்தூற்ற இரண்டு அர்த்தம் சொல்லலாம். ஒன்று இந்த கல்லை இந்த தேனை எங்கிருந்தோ அந்த வண்டுகள் திருடுகின்றன என்று வம்பு பேசுவது அல்லது புஷ்பங்களை வீசி இறைப்பது. அப்படி தென்றலானது புஷ்பங்களை வீசி இறைக்கிறதாம். நளிர்வாய் முல்லை முருவளிக்கும் பக்கத்திலே முல்லை கொடியிலே முல்லை மலர்கள் மலர்ந்து இருக்கிறது. மாலை வேளை அவைகள் புன்சிரிப்பு செய்கின்றனவா. இப்படி ஒரு அழகான காட்சியை நாம் பார்க்கிறோம். திருமங்கையாழ்வார் காட்டுகிறார். இந்த அருமையான காட்சியை பார்க்கும் நாம் இங்கே ஒரு அற்புதமான பெரியவருடைய ஒரு அனுபவத்தை இங்கே நாம் தெரிந்து கொள்கிறோம். இங்கே என்ன சொல்லுகிறார்? விம்மி அழுதான் என்று வரும் பொழுது அதிலே நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு மனதிலே ஒரு மயக்கம் உண்டாகிறதாம். அதை பற்றி ஒரு சிறிய குறிப்பை சொல்லுகிறார்கள். வந்திபுரத்து நம்பி என்பவர் ராமானுஜருடைய உடையவருடைய திருவடிகளிலே பல காலம் சேவை செய்து தாசத்துவமாக பணிவிடை செய்து அடிக்கடி வேண்டுகோள் விடுப்பாராம். அடியேனுக்கு திருவாராதன பிரயோகம் உபதேசிக்க வேண்டும். திருவாராதன கிரமம் அதாவது பூஜை நித்திய பூஜை விதிமுறைகளை
அருள வேண்டும், சொல்லித்தர வேண்டும், ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்றெல்லாம் வேண்டிக் கொள்வாராம். ஆனால் உடையவருக்கு, ராமானுஜருக்கு அந்த சூழ்நிலை, அந்த காலம் கனியவில்லை. எனவே அவர் அதை செய்ய முடியவில்லை. சுவாமிகளுக்கு அந்த செய்ய வேண்டிய ஒரு காலம் கடந்து கொண்டே சென்றது. ஆனால் திடீரென்று ஒரு நாள் கூரத்தாழ்வானுக்கும் ஹனுமத்தாசர் என்ற ஒரு உடன் இருப்பவர், அவருக்கும் இந்த திருவாராதன கிரமத்தை, நித்திய பூஜை முறையை உபதேசித்து அருளினாராம். அப்படி அருளி முடிக்கின்ற சமயத்திலே பலகாலம் வேண்டி வேண்டி விண்ணப்பத்திருந்த வங்கிபுரத்து நம்பிகள் இங்கே வந்து சேர்கிறார். அவரை கண்ட உடனே உடையவருக்கு ஒரு மனதிலே ஒரு அச்சம் பிறக்கிறதாம். ஏற்கனவே இந்த வங்கிபுரத்து நம்பி நம்மிடத்திலே வேண்டி இருக்கிறார். அவரை விட்டுவிட்டு இந்த இருவருக்கு இப்பொழுது நாம் இந்த திருவாராதன கிரமம் என்று சொல்லக்கூடிய நித்திய பூஜை முறையை உபதேசித்தோம், இவரையும் கூட்டிவா என்று சொல்லியிருக்கலாம், நாம் சொல்லவில்லை, இவருக்கு இதுவரை உபதேசிக்கவும் இல்லை, என்றவே இரண்டு குற்றங்களை நாம் செய்து விட்டோம் என்று சொல்லி மனதிலே நினைத்து நம்பியை நோக்கினாராம். நம்பி குனிந்து வளைந்து பிரணாமம் பண்ணினாரா, நமஸ்காரம் பண்ணினார். அப்பொழுது வங்கிபுரத்து நம்பியை பார்த்து, எம்பெருமானார் அருமையாக ஒரு விஷயத்தை சாதிக்கிறார், விளக்குகிறார். எனக்கு நெடுநாளாக இருந்த ஒரு பெரிய சந்தேகம் இன்று தீர்ந்து விட்டது. ஒளியா எண்ணெய் உண்டான் என்று உடலோடு ஆட்சி உன் கயிற்றால் விழியா வாக்க வாப்புண்டு விம்மி அழுதான் என்று சொல்லி கண்ண பரமாத்மாவை கட்டுப்பட்ட பொழுது அழுதான் என்றும், அஞ்சு நோக்கும் அழுகையும் எழுது நிலையும் ஆழ்வார்கள் அனுபவித்திருக்கிறார்களே, இது உண்மையில் நடக்குமா என்று நினைத்த பொழுது, இப்பொழுது எனக்கு தெரிந்துவிட்டது அது நடந்திருக்கும். ஏனென்றால் எவ்வளவு பெரியவர் ஆனாலும் அவருக்கும் சில சமயங்களிலே இப்படி ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று இங்கே ஸ்ரீமத் ராமானுஜர் வங்கிபுரத்து அடியேனுக்கு பயந்த ஒரு நிலையை எண்ணி ஆட்சி யசோதை கண்ணனை குரலிலே கட்டி போட்ட பொழுது அந்த அஞ்சி இருந்த நிலை, அந்த அஞ்சி இருந்த நிலையினாலே ஏற்பட்ட அழுகை உண்மையாக இருக்கலாம் என்று எனக்கு புரிந்துவிட்டது என்று சொன்னாராம். இப்படியாக இந்த விம்மி அழுதான் என்ற நிலை பலருடைய மனத்தையும் கவர்ந்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கே ஆழ்வார் என்ன சொல்லுகிறார், விழியா ஆக்க அப்புண்டு விம்மி அழுதான் என்று சொல்லுகிறார். அப்படி விம்மி அழுதான் என்று சொல்லும் பொழுது எதற்காக அழுதானாம், வெண்ணையை திருடினோம் அதனால் நம்மை உரையிலே கட்டினார்கள், இது மற்றவர்கள் பார்த்தால் நம்மை கேவலமாக எண்ணுவார்கள் என்று அழவில்லையாம், எதற்கு விம்மி அழுதான் என்றால், ஐயோ இந்த கட்டுப்பட்ட நேரம் வீணாக போய்விடுகிறதே, நான் கட்டுப்படாமல் இருந்தால் இன்னும் எட்டு வீட்டிலே தயிரை புசித்திருக்க முடியுமே, திருடியிருக்க முடியுமே, எனவே நேரம் வீணாக போகிறதே, இந்த நேரம் நான் திருட வேண்டிய நேரம், இரவிலேதான் நான் திருடுவேன், இந்த நேரத்தை நான் வீணாக்கிக் கொள்ளுகிறேனே, என்னை கட்டி போட்டு விட்டார்களே என்று தான் மேலும் மேலும் திருடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று எழுதான் என்றும் சொல்வது இன்னும் அற்புதமான ஒரு அழகாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த இடத்திலே விம்மி அழுதார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னும் இந்த அருமையான பாசுரங்களிலே மிக அற்புதமான செய்திகளை சொல்லுகிறார். அந்த செய்திகளின் அடிப்படை என்னவென்றால், அந்த நரையூர் என்பது எப்படிப்பட்டது என்று கேட்டால், அதுவே நரை என்றாலே தேன் என்று பொருள். எனவே சோலைகள் மிகுந்த இடமாக இருக்கிறது,
அப்படிப்பட்ட அந்த இடத்திலே தேனுக்கு பஞ்சமே இல்லை. அந்த தேன் மலர்களிலிருந்து பாய்ந்து கொண்டிருக்கிறது. மதுவிரின் தொழுகின மாமலர் எல்லாம் என்று பேசுவார்கள். அப்படி தேன்மலர் நிறைந்த சோலை நிறைந்த மிகச் சிறந்த இடம் இந்த நரையூர். ஆகையினாரே இந்த நரையூரிலே பிராட்டினுடைய பெருமை வெளிப்படுகிறது. இந்த நரையூரிலே பிராட்டிக்குத்தான் முக்கியத்துவம் உண்டு. பிராட்டிதான் இங்கே எல்லாவற்றையும் அனுபவிக்கிறாள். அதனால்தான் இங்கே ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுகிறார் நம்முடைய கலியன். என்ன செய்தியை சொல்லுகிறார் என்று சொன்னால், அதாவது ஒரு அருமையான பாடல் அது. பள்ளி கமலத்து இடைப்பட்ட பிரபுவாயலவன் முகன் நோக்கி நள்ளியூரும் வயல் சூழ்ந்த நரையூர் நின்ற நம்பியே. அதாவது இங்கே என்ன சொல்லுகிறார்கள், ஒரு ஆம்பல் மலரிலே நண்டு தம்பதிகள். அந்த நண்டு தம்பதியிலே ஆண் நண்டு தன்னுடைய கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண் நண்டுக்காக தாமரை பூவிலிருந்து மகரந்தத்தை திரட்டி கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து மெல்ல மெல்ல சென்று தாமரை பூவிலே அமர்ந்தது. அங்கே தேனீக்கள் அதிகமாக இருக்கிறது. எனவே ரகசியமாக மெதுவாக பக்குவமாக தாமரைப்பூவிலே சென்று அமர்ந்தது. அந்த மகரந்தத்தை திரட்டி கொள்ள சமயத்திலே இரவு பொழுது வந்ததனாலே மகள் மூடிக்கொண்டு விட்டது. இரவிலே சூரியன் அஸ்தமித்து விட்டால் தாமரை மூடிக்கொள்ளும். பிறகு அங்கிருந்து எப்படியாவது கிளம்ப வேண்டும் பார்த்து கொண்டு சூரியன் ஆன உடனே வேகமாக வெளியே வந்த பொழுது உடனெல்லாம் அதற்கு மகரந்த கேசவங்களாக இருந்தது. வேகமாக வந்து ஆம்பல் மலர் பகல் போதிலே மூடிக்கொள்ளும். அந்த ஆம்பல் மலரிலே இருந்த அந்த நண்டானது இது போகும்பொழுது அந்த ஆம்பல் மலர் மூடிக்கொள்ளுகிறது. எனவே பகற்போதிலே ஆம்பல் மூடிக்கொள்வதனாலே அந்த கதவானது மூடிவிட்டது போல தெரிந்ததாம். எனவே ஆண் நண்டு பெண் நண்டை சந்திக்க முடியவில்லை. எனவே சந்திக்க முடியாததனாலே அங்கே ஒரு ஊழல் நடந்தது போல இருக்கிறது என்று சொல்லி பகுவாய் அளவன் முகன் நோக்கி நள்ளியூடும் வயல் சூழ்ந்த நரையூர் நின்ற நம்பியே என்று ஊழலை குறிக்கிறார். இப்படி இறைவனை அளவித்து விட்டு ஆழ்வார் பெருமான் நம்மையெல்லாம் அழகான புன்னகையை பூக்க வைக்கிறார். இந்த அற்புதமான ஆறாம் பத்து ஏழாம் திருவாய் திருமொழியிலே. எனவே இப்படிப்பட்ட அருமையான பாடல்கள் கலியன் ஒரு மாலையிலே நிறைய உண்டு. அதை நாம் தொடர்ந்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை பெற எம்பெருமான் அனுகிரகிக்க வேண்டும். நரையூருக்கு நாச்சியார் கோயில் என்று ஒரு பெயர் உண்டு. ஆகையினாலே அந்த நாச்சியார் கோயிலிலே திருவீதி புறப்பாடுகளிலே நாச்சியார் முன்னே எழுந்திருவதும் எம்பெருமான் பின்னே எழுந்துள்ளதும் வழக்கமாயிருக்கும். எனவே ஆணசு நாடாகியில் கேட்பார் உண்டு, பெண்ணுடசு நாடாதால் கேட்பார் இல்லை என்றும் இங்கே அற்புதமாக பேசுவார்கள். எனவே அந்த ஆண் நண்டு பெண் நண்டுடைய ஊழலையும் பிராட்டினுடைய பெருமையையும் இங்கே அற்புதமாக அனுபவிக்கிற அதே நேரத்திலே எம்பெருமான் பாவம் விம்மி அழுதார் என்று இங்கே வெளிப்படையாக கூறுகிறார். எம்பெருமானுடைய லீலா வினோதங்களிலே இதுவும் ஒன்று என்று சொல்லி மேலும் நாம் தொடர்ந்து அனுபவிப்போம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அடிந்து தெளிந்திடுமே பூமழலாளன் புரிந்திடு நன்மையை புண்மையினாவும் புகழ்ந்திடுமோ தினமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை கொள வண்டி நமாத்தழ வாழ்த்தொடி சூவகுடாரண்யமே மங்களாசாதுனபரிமதாச்சாரிய புரோகமே சர்வைஷபோர் வைராச்சாரியாஸ்து மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபராய மகாத்மனி ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம்.